சசிகலா ஏறத்தாழ ஜெயலலிதாவை போலவே தன்னை வெளிக்காட்ட விரும்பியது அவரது நடவடிக்கைகள் மூலம் தெரிய வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஓஎஸ் இல்லத்தில் இருந்து மதியம் 12:10 மணி அளவில் அவர் காரில் கிளம்பி ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் வந்தார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய சசிகலா பின்னர் ஜெயலலிதா புகைப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். பிறகு அதிமுக பொதுச் செயலாளருக்கான இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை பார்வையிட்டார். சசிகலா ஏறத்தாழ ஜெயலலிதாவை போலவே தன்னை வெளிக்காட்ட விரும்பியது அவரது நடவடிக்கைகள் மூலம் தெரிய வந்தது. ஏனெனில் ஜெயலலிதா இதுவரை எந்த எஸ்யூவி வகை காரை பயன்படுத்தினாரோ அதே காரில்தான் சசிகலா கட்சி அலுவலகம் வந்தார். மேலும் கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா அமர்ந்திருந்த இருக்கையிலேதான் சசிகலா அமர்ந்திருந்தார். அங்கு அமர்ந்தபடி முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தம்பிதுரை போன்ற அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். மொத்தத்தில் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையை அபகரிச்சிட்டாங்க சசிகலா. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.